Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BA, BTech, BArk, ME, MCA, MBA and MArk. Ruby Lux, Rockfort Paints. Jai Hind! Jai Hind! சவுத் இந்தியன்ஸில் எப்படி நீங்கள் ஆர்மிலாம் வர முடியும் உங்களால் முடியாது, இதில் வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் அப்படின்ட்டு. ஸோ இது என்னை வந்து ரொம்ப டச் பண்ணுச்சு. ஐ சரி, இது ஒரு சவாலை எடுத்து நான் இது பண்ணலான்ட்டு ரிட்டன் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அதுலேயும் நான் வந்து த்ரூ ஆனேன். எப்போ தான் நம்ம ஆப்ரேஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், எப்போ தான் நம்ம ஒரு விக்டரி அச்சீவ் பண்ணுவோம், அந்த மாதிரி ட்ரைனிங் எங்களுக்கு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நினைக்க மாட்டோம் அங்கே ஆப்ரேஷன் பண்ணாமல் உயிர் போயிருமே, போனால் போகலாம், ஆனால் போகணும் நம்ம அந்த ஒரு தாட்டும் வராது. எனக்கு வந்ததில்லை. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். எல்லா விதமான கஷ்டங்களும் நம்ம மென்டலி வி ஹவ் டு பி ஸ்ட்ராங், அதை நம்மளுக்கு கொடுத்தாங்க. நைட்டில் வந்துட்டு எவ்ரி 2 hours வி கோ ஃபார் பிக்கெட் செக்கிங், வெப்பன் எடுத்துட்டு லோடட் வெப்பன். அந்த பிக்கெட் செக்கிங் போடும்போது யூனிட்டோட பார்டரில் போகும், அப்போ யார் வேணால் எப்படி வேணால் அட்டாக் பண்ணும். இட்ஸ் அ ரிஸ்கி தான். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், அப்போ நைட்டில் போகணும், டார்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வி ஷுட் நோ த வே, எந்த பிக்கெட் எப்படின்ட்டுலாம் கிளியராக தெரியும். தே ஷுட் பி ரெடி டு டேக் டிசிஷன்ஸ் இன் அ க்ளவுட். இன் அ க்ளவுடுனா ஒன்றுமே தெரியாது, எல்லாம் துந்துலாவாக இருக்கும், ஒன்றும் கிளியராக இல்லாத நேரத்தில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு லைஃப்லேயும் வேணும், கார்பரேட்லேயும் வேணும். கார்கில் ஆப்ரேஷன்ஸ் ஒரு 1.5 to 2 months போயிட்டு இருந்தது. அது ஏன் அப்படின்னா, சில ஹைட்ஸில் வந்துட்டு நம்ம எவ்வளோதான் போனாலும் அந்த ஹைட்ஸை நம்மளால கேப்சர் பண்ண முடியல. அவங்க ஒரு இடத்துல பங்கர் வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு வச்சா யார் போனாலும் வி கனாட் ஹிட் தன். சில டைகர் ஹில் டவுலிங்கில் எடுக்கும்போது நிறைய ஆஃபீஸரும் நம்ம மென்னும் உயிரை உயிரை கொடுத்ததுக்கப்புறம் தான் எடுத்துருந்தாங்க. திடீர்னு வி காட் அன் ஆர்டர் அட் அரௌண்ட் 7 o'clock டு லான்ச் இந்த நைட். ஸோ நைட்டில் லான்ச் பண்ண நம்ம ரேடியோ சுட்டு நம்ம போனோம். அந்த ஃப்ளட் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். நம்ம வந்து நம்மளோட உயிரை நாட்டுக்காக கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, எனிமியோட உயிர் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு ஆப்ரேஷனில் போய் ஃபைட் பண்ணி ஃபயர் பண்ணுற வாய்ப்பு இல்லை. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். பெஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சில ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே அந்த பேரை கேட்டாலே மரியாதை தானாக வரும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான் ஆர்மி. கடந்த 30 ஆண்டு காலங்களாக ஆர்மியில் இருந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்களை இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைஞ்சிருக்காரு. அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸரை தாண்டி ஒரு ஸ்காலரும் கூட, ஸ்காலர் ப்ளஸ் வாரியர்னே இவரை கூப்பிடலாம். நம்மளோட ஃப்ரெண்ட் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய ப்ரொஃபைல் பற்றி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய பேரிடர்களில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. IPKF-ஆக இருக்கலாம், பீகார் ஃப்ளட்டாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் கார்கில் வாராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வார்களில் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க சார், உங்களுடைய பயணம் என்னவா இருந்திருக்கு ஆர்மியில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா பேஹைன்வுட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாத்துக்கும், சிஓக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதை வந்து என்ன பெருமைப்படுத்துறதுக்கு இல்லாமல் நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு நீங்கள் பெருமைப்படுத்துறது தான் நான் என்ன எங்களை கூப்பிட்டு நீங்கள் நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு. இதை பார்த்து நிறையா வருங்கால ஜென்ரேஷன் மோட்டிவேட் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்மியில் வந்துட்டு நான் வந்து இப்போ கர்னலில் இருந்து ரிட்டையர் ஆனேன். அண்டு ஆர்மியில் நான் கமிஷன் ஆனது வந்து 1989 கமிஷன் ஆனேன். நான் ஆல்மோஸ்ட் 34 years நான் சர்வ் பண்ணியிருக்கேன் ஆர்மியில். இதில் வந்து கம்யூனிகேஷன்றப்போ வி ஆர் ப்ரொவைடட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்றது நம்ம டெக்னிக்கல் சைடில் வந்து சொல்லப்படும் ஆர்மியில், சிக்னல்ஸ்ன்னு அது சொல்லுவோம். அது வந்து நம்ம எல்லா டெரெயின்லேயும் எல்லா விதமான போர் ஆப்ரேஷன்ஸில் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுதான் என்னோடய பயணம் மோஸ்ட்லி. அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா அப்பாயின்மெண்ட்ஸ்ன்ட்டு ஃப்ரம் தி ஆர்மி கம்யூனிகேஷன் இல்லாமல் குவாலிட்டி அஷூரன்ஸ், டிஜிக்யூன்னு சொல்லப்படுற குவாலிட்டி அஷூரன்ஸ், அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர்மியில் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது வந்து குவாலிட்டி செக் பண்ணி எடுக்கிறது அதிலிருந்து இருக்கிறேன். அப்புறம் நான் ஸ்டடி லீவில் நான் PhD பண்ணதால் என்னை இன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அப்பாயின்மெண்ட், 3 ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸில் என்னை இன்ஸ்ட்ரக்டர் இருந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் என்னோடய ஜெர்னி ஆர்மியில். ஸோ பல ஆண்டுகாலங்கள், கிட்டத்தட்ட 34 வருஷங்கள் நீங்கள் வந்து ஆர்மியில் இருந்திருக்கீங்க. ஸோ ஆர்மியில் இருக்கக்கூடிய பயணங்கள், பொதுவாகவே வெளியில் கேட்டால் ஆர்மி ஆஃபீஸராக போக வேணாம்னு சொல்லுவாங்க. அது என்னதான் ப்ரைடாக இருந்தாலும் அதை போனால் ரிஸ்க்கு, உயிர் பிழைக்கிறது கஷ்டம், ஏன் அங்கே போகிறீங்க, நாட்டுக்காக நீங்கள் சேவை செய்ததாக போதும், நீ வீட்டில் இரு, அந்த மாதிரி ஒரு பேச்சு வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல தான் அதை உடச்சிட்டு வருவாங்க, போராடிட்டு வருவாங்க. சில பேர் அது ப்ரைடாகவே அந்த பையனை ஆர்மிக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் எப்படி ஆர்மிக்குள்ளே வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. தர்ஷியில் தான் நானும் வந்தது. எனக்கு லைக் எல்லா ஒரு சென்னை பாய், நான் லோயலா காலேஜில் படித்தேன். அப்போது நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ஃபாரின் போகணும், யூஎஸ் போகணுன்ற ஆஸ்பிரேஷன் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் யூஎஸோட TOEFL எக்ஸாம்
அது எழுதி ஐ காட் அ வெரி குட் ஸ்கோர், 678 வாங்கினேன் அவுட் ஆஃப் 700. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ஸ்கோர். அதை வச்சுட்டு நான் வந்துட்டு யூஎஸ் போகலான்ட்டு இருந்த காலகட்டத்தில் என்னோடய ஒரு கசினுக்கு வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கூட கல்யாணம் ஆச்சு, எங்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ அவங்க பிரதர்ஸ் என்ன சேலஞ்ச் பண்ணாங்க, சவுத் இந்தியன்ஸில் எப்படி நீங்கள் ஆர்மிலாம் வர முடியும், உங்களால் முடியாது, இதில் வந்து நார்த் இந்தியன்ஸுக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ இது என்னை வந்து ரொம்ப டச் பண்ணுச்சு. ஐ சார் இது ஒரு சவாலாக எடுத்து நான் இது பண்ணலான்ட்டு. ஸோ அது ரிட்டன் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி சர்வீசஸ் செலெக்ஷன் போர்ட் அதுலேயும் நான் வந்து த்ரூ ஆனேன். அப்புறம் ஒன்ஸ் த்ரூ ஆனோன்னு அந்த இதையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்றதுக்காக திருப்பி என்னோடய மெயின் நேம் யூஎஸ் போகிறதுக்காக வந்திருந்தேன். அப்போது வந்தப்போ அது மீன்வைல் வி ரைட் 6 மந்த்ஸில் எக்ஸாம் எழுதினால ரெண்டாவது எக்ஸாம் வந்துச்சு, அதுவும் த்ரூவாகி எஸ்எஸ்பி வந்து பெங்களூரில் இருந்தப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பெங்களூர் சரி போகலான்னு போய் அதுவும் த்ரூ ஆயிடுச்சு. ஸோ ஐ கிளியர் 2 SSBs, ஒன் ஆஃப் ரேர் கேசஸ் ஐ கிளியர் 2 SSBs. ஆனால் 2 SSBயோட கோர்ஸும் நான் ஜாயின் பண்ணல. ஓகே, நான் திருப்பி யூஎஸ்க்காக போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஒரு லெட்டர் வந்தப்போ அந்த லெட்டர் வந்துட்டு நான் வந்து அப்படியே அலட்சியமாக தூக்கி போட்டேன். அது எங்கள் அம்மா வந்து அதை பார்த்துட்டு அது ஒரு நல்ல நாளில் உனக்கு வந்திருக்கு, இது திருப்பி திருப்பி உனக்கு வருது, இதுதான் உன்னோட காலிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இதில் போக சொன்னாங்க. அப்போது நானும் ரொம்ப முடியாதுன்னெலாம் சொன்னேன். அப்போ சொன்னாங்க நான் அடுத்து ஜிஆர்ஏ எழுதுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ பேசாமல் இதில் போ. அப்புறம் ஃப்ரம் தட் டே டில் டுடே ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் ஆஃப் பீயிங் தி ஆர்மி. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி திங். இது ஒரு வாழ்க்கையாக எல்லோரும் இருந்தாகணும், எல்லா யூத் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இதுதான் என்னோடய விருப்பம். ஆனால் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆர்மி பற்றி சில புரிதல் இருந்திருக்காது. எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், உள்ளே போய் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நான் நாட்டுக்காக என் உயிரை தியாகம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ப்ரைடாகவே சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நிறைய பேர் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ட் மோரோவர் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இல்லை யங்ஸ்டர்ஸ் ஆர்மிக்குள்ளே எப்படி வரணும்னு நினைக்கிறேன்? ஆர்மின்றது லைக் சிங்கப்பூர்லேயோ ஜெர்மனிலேயோ கம்பல்சரி சர்வீஸ் மாதிரி நம்ம யூத்துக்கு இதுக்கு ரொம்ப 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 தேவை. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அது இல்லாமல் ஒரு யூத் அவரோட செல்ஃப் டெவலப்மெண்ட் அவர் ஆசைப்படுறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஆர்மியில் வந்துட்டு சேரணும். இப்போ நிறையா வழிவகை இருக்குது. 5 இயர்ஸ்லேயும் வெளியே வரலாம், 10 இயர்ஸ்லேயும் வெளியே வரலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, பர்மனெண்ட்டாக இருக்க வேண்டியது இருக்குது, இது ஒன்று இருக்குது. சிலவங்கள் வந்து தெர் ஆர் சோ மெனி பீப்புள், நானும் ட்ரெயின் பண்ணுறேன். அந்த எஸ்எஸ்பின்றது ரொம்ப டஃப்பான இன்டர்வியூ. நிறையா அவங்க இன்ஜினியரிங்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க, அந்த எஸ்எஸ்பி கிளியர் பண்ண முடியறதில்ல. அது ஒரு தனி விதமான இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ ஒரு வாரத்துக்கு நடக்கும். இன்ஜினியரிங் ஒரு 16 பக்கம் பேஜ் எழுதி முடிச்சிடலாம் சார், எஸ்எஸ்பிக்கு அவ்வளோ ஈஸி இல்லையா சார்? கரெக்ட். அதுதான், அது ஒரு தனி டேலண்ட் வேணும். அதுக்கு வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, யாருக்கு அது ஒரு வேலையை கொடுத்து அதை முடிக்கிற திறமை இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும். அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் அன் ஆஃபீஸர் இட் இஸ் நாட் வெரி மேண்டேட்ரி. ஏன்னா ஒரு அகாடமியில் யாரை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வந்துட்டு அகாடமிக்கு ஒரு ரோல் என்ன, அவங்க அது வந்து ட்ரெயின் பண்ணுறது, அவங்க ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸில். அவங்க வேறு ஒரு குவாலிட்டிஸ் இன்னரண்ட் குவாலிட்டிஸ் பார்க்குறாங்க, அந்த குவாலிட்டிஸை வந்து ட்ரெயின் பண்ண முடியாத குவாலிட்டிஸ் பார்க்குறாங்க. அது நம்ம கூட இருந்தால் அவங்கள செலக்ட் பண்ணிடுறாங்க. அது அந்த குவாலிட்டி இல்லைன்னா அவங்க எடுக்கிறது இல்லை. அதுதான் எஸ்எஸ்பியோட டக்குன்னு யோசிக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கணும், சம்திங் லைக் தட். க்ளவுடில் டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே கிளியர் ஆர்டர் இல்லாத போது அதில் ஒரு டிசிஷன் எடுத்து அந்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஒரு டீமை லீட் பண்ணுறது, அந்த டீம் வந்துட்டு நிறைய விதமான பீப்புள் இருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது. அந்த ஒன்லி டஃப் டாஸ்க்ஸ் இல்லைன்னா இப்போது நம்ம இது மாதிரி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு நம்ம கூட இருக்கிற டீமை மோட்டிவேட் பண்ணி தேசத்துக்காக அந்த லைஃபை கொடுக்கறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறது பெரிய மோட்டிவேஷன். இல்லைன்னா கார்கில் எல்லாத்துக்கும் தெரியும், மேலே போகும்போது அங்கே போனால் ஒரு அவன் துப்பாக்கி வச்சுருக்காங்க நம்ம மேலே சுடுவாங்கன்னு தெரியும், ஆனாலும் ஏன் போகிறாங்க? அந்த மோட்டிவேஷன், அந்த பேட்ரியாட்டிசம் இஸ் ஒன், அந்த யூனிட்டோட ரெஜிமெண்டேஷன், இது மூணில் தான் அவங்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியை பார்த்து எடுக்கிறவங்க தான் இது. யாரும் பயப்பட வேணாம். ஒரு விதமாக நான் சொல்லுவேன், சேஃப்டின்றப்போ நம்ம சென்னை ரோட்டில் நடக்கிறதோட ஆர்மியில் இருக்கிறது சேஃப்டின்னு சொல்லுவோம், ஆர்மி ஆப்ரேஷனில். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த வெஹிக்கிள் விச் இஸ் கம்மிங் அகேன்ஸ்ட் அஸ், அதில் மேலே நம்ம கண்ட்ரோல் இல்லை. அங்கே வந்து நம்மளை இவ்வளோ கிளியராக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, எதிரியோடைய புல்லட்டை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அவாய்ட் பண்ணணும், அந்த நேரத்தில் எப்படி நம்மளை பாதுகாக்கணும், அவ்வளோ ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆர்மியில் இருக்கிறது இங்கே போகிறதோட ரொம்ப சேஃப்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கிட்ட அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ட்ரைனிங் இருக்கும். ஆனால் த பெஸ்ட் ட்ரெயின்ட் ஆர்மி இஸ் த இந்தியன் ஆர்மி. ஆனால் பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது யூஎஸ் ஆர்மியை தான் பெருசாக பேசுவாங்க. யூஎஸ் ஆர்மி இஸ் டெக்னாலஜி ஓரியன்ட் ஆர்மி, ஹியர் வி ஆர் மோட்டிவேட்டட் ஆர்மி, மேன் பவர் ஓரியன்ட் ஆர்மி. எங்களோட ஆர்மியோட ஸ்ட்ரென்த்து எங்களோட ஜவான்ஸ், எங்களோட மென், அவங்களோட டெடிக்கேஷன்,
அவங்களோட ரெஜிமெண்டேஷன், நம்ம அந்த ரெஜிமெண்ட்டுக்காக அவங்களோட உயிரை கொடுக்குற தன்மை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த். எல்லாரும் வந்து லவர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த லவர்ஸ் டே ரொம்ப பெரிய ட்ராஜடியாக மாறினதும் ஜவான்ஸ்னால தான். ஸோ அவங்க வந்து அந்த புல்வாமா அட்டாக் வந்து இப்போ வரைக்கும் பெரிய ஒரு தாக்கம் தான். ஏன்னா இப்போ வரைக்குமே அதுலேருந்து மீண்டு வரல நிறைய பேர். நிறைய பேர் ஸ்டேட்டஸில் கூட அதை வச்சு இன்னும் கூட வருத்தப்படுற தருணம்லாம் இருக்குது. அந்த அட்டாக் பற்றி சொல்லுங்கள். புல்வாமா அட்டாக் வந்து சிஆர்பிஎஃப் மேலான அட்டாக், ஆர்மி மேலான அட்டாக் இல்லை. ஆமாம், அது சிஆர்பிஎஃப் மேலான அட்டாக்கு. அது அட்டாக் ஆனோடனே அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் தான் நம்ம ஆர்மி போயிருந்தோம். அந்த அதுக்கு மேலே எங்களோட பேரக்ஸில் அட்டாக்கு, அதுலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் அதை பற்றி எவ்வளோ கேஷுவலிட்டி ஆகும்னு நம்ம கையில் இல்லை. ஏன்னா ஒரு வண்டியில் அவ்வளோ பாம்பு வெடிக்கும்போது எங்களது ஒரு ரூல் இருக்குது. வென் யூஆர் இன் ஆப்ரேஷன் ஏரியா, ஒரு வண்டியில் இவ்வளோ தான் மேக்ஸிமம் போகணும், வண்டிக்கு நடுவில் ஸ்பேசிங் இவ்வளோ இருக்கணும். அந்த ட்ரில்ஸ், வி கால் இட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அது இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தா இவ்வளோ கேஷுவலிட்டிஸ் ஆக வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அது ஒரு மேஜர் கேஷுவலிட்டிஸ் அந்த ஃபுல்மாமானால. ஏன் நான் வந்து கல்வான் கிட்ட நான் எடுத்துகிட்டு போகலாம். கல்வான் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் தி கண்ட்ரி டுடே. அந்த கல்வான் ஆப்ரேஷன்ஸு அதெல்லாம் இருந்ததுனால நம்ம கண்ட்ரி சிட்டிசன்ஸ் தே பிகம் ஓரியன்ட் தே பிகம் ஆன்டி சைனீஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் ஒரு ஸ்பிரிட் வந்துருச்சு. அதுலேருந்து தான் தொடங்குனது ஆத்ம நிர்பர்தான்றோட நம்மளோட ப்ராடக்டை டெவலப் பண்ணுன்றதுல தீவிரம் அதில் அதுக்கப்புறம் தான் தொடங்குச்சுது. அதனால் ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் நம்மளோட லெசன்ஸ் லேர்ன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு அதுக்கு ஏன்னா வெளியே பண்ணுறது ஆர்மி மேலே அடிச்சிட்டாங்க இல்லை சிஆர்பிஎஃப் மேலே அடிச்சிட்டாங்கன்னு தான் பார்க்கலாம். ஆனால் அதுக்காக அதோட லெசன்ஸ் லேண்ட்லேருந்து நிறைய ஆப்ரேஷன்ஸு நிறைய இன்சிடென்ட்ஸை நம்ம தடுக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதோட நீங்கள் ஆரம்பித்த ஜேர்னியில் ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னினா ஐபிகேஎஃப். ஸோ அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் சார். ஓ, ஐபிகேஎஃப்னா எனக்கு ஒரே ஒரு மூணு வார்த்தை வரும், ஒரு இது பேப்டிசம் பை ஃபயர் அப்படின்னு வரும். ஸோ நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு எனக்கு ஃபஸ்ட் போஸ்டிங் வந்தது ஐபிகேஎஃப். வந்தோன்னே எங்கள் வீட்டிலலாம் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து அங்கே போகணுன்னு ஒரு ஆர்வம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது. எப்போ தான் சீக்கிரம் போவோம் அங்கே அப்படின்ட்டு. ஏன்னா முடித்தோன்னே ஒரு 20 டேஸ் லீவ் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஆர்மி ஆஃபீஸரும் எக்ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், ஐ வாஸ் அன் யங்ஸ்டர் அட் த டைம், எல்லாத்துக்கும் இந்த ஆசை இருக்கும் எப்போ தான் நம்ம ஆப்ரேஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், எப்போ தான் நம்ம ஒரு விக்ட்ரி அச்சீவ் பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரைனிங் எங்களுக்கு, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம நினைக்க மாட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம உயிர் போயிடுமே, போனால் போகலாம், ஆனால் போகணும்னு நம்ம அந்த ஒரு தாட்டும் வராது. எனக்கு வந்ததில்லை. ஸோ அதனால் ஆவலோட நான் போனோம். மெட்ராஸ் ஹார்பர்லேருந்து டிரான்ஸிட் கேம்பில் ரிப்போர்ட் ஆகிட்டு ஐ டுக் அ ஷிப் அண்ட் அங்கே போய் காங்கேசன் துறை, கேகேஎஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே போய் லேண்ட் ஆனோம். திஸ் இஸ் அ பிளேஸ் கால் பலாலி, ஜாஃப்னா பக்கத்தில். அங்கே தான் ஹாட் பெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அங்கே அதுக்கப்புறம் வவுனியா, அப்புறம் ட்ரிங்கோ பர்டிகுலராக இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் ஆப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, இங்கேயும் அபுனியாலையும். ஸோ அங்கே போய் இறங்கினோன்னு ஷிப்லேருந்து, அஃப்கோர்ஸ் அந்த டைமில் வி வேர் தி காம்பேட் ட்ரெஸ்ஸஸ், ஏன்னா ஆப்ரேஷன்ஸ்னால நீங்களும் அது பார்த்துருப்பீங்க. அந்த ஸோ அந்த ட்ரெஸ் போட்டு இறங்கினோன்னு நாலு பேர் வந்தாங்க, ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. இதுதான் உன்னோட பர்சனல் வெப்பன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு வரவேற்பு, இட்ஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் வரவேற்பு. அதனால் ஸோ அது எடுத்துகிட்டு அதை வண்டி மேலே வச்சுட்டு நம்ம போயிட்டுருந்தோம். அது ஆக்சுவலாக பார்த்தா அது என்ன மூலம் வெப்பனே இல்லை. ஒரு ஆஃபீஸர் வர இருக்கிறதுக்கு மூணு ஆஃபீஸர் வந்து, சில பேர் வந்து ஆஃபீஸர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுடலாம், அந்த மாதிரில வித விதமாக இருக்கும். ராகிங்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆமாம் இந்த மாதிரி. வாட் ஐ டிட் ஐ பி, பிகாஸ் நான் வந்து டோட்டலி நியூ ஃப்ரெஷ் ஆஃபீஸர், ஸோ தே வில் நாட் கிவ் மேஜர் ஆப்ரேஷன்ஸ். இந்த ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அகாடமியில் ட்ரைனிங் கொடுத்ததோட இதெல்லாம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் மாதிரி. ஸோ ஸ்லோலி ஸ்லோலி இதில் எக்ஸ்போஸ், எங்கே போனாலும் ஒரு சீனியர் கூட அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ மெயின்லி ஐ டிட் இன் ஐபிகேஎஃப் ஃபஸ்ட் கம்யூனிகேஷன். ஐ வென்ட் டூரிங் த ஃபேக் எண்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன். ஸோ இன் 89 ஆகஸ்ட் ஆப்ரேஷன் வாண்டட் அப் இன் ஏப்ரல் 90. ஸோ கம்யூனிகேஷன்ஸ், தட் இஸ் ஒரு சேலஞ்ச் என்னென்னா, நம்ம நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் உங்கள் கடல், அந்த கடலுக்கு கடல் மேலே கம்யூனிகேஷன் பண்ணுறதுனா நார்மல் ரேடியோ செட்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்க்கு வராது. ஸோ நம்ம யூனிட் அந்த டைம் ட்ரோபோஸ்கேட்டர் கம்யூனிகேஷன்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. ட்ரோபோஸ்கேட்டர்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர் இருக்கும், ஸ்டேட்டோஸ்ஃபியர், அயனோஸ்ஃபியர் எல்லாம். இது வந்து ட்ரோப்போ ஸ்ஃபியரில் போய் இடிச்சுட்டு அந்த கம்யூனிகேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் பெரிய ஆண்டனா வச்சு. அந்த கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம மெயின்லேண்டுக்கு பேச வச்சுருந்தோம். நாட் ஓன்லி அஃபிஷியல், பிகாஸ் வி ஆர் இன் ஆப்ரேஷன்ஸ். எங்களோட சிஓ இஸ்டில் ரெம்பர் பிரிகேடியர் வாசவன், ஈ இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஆர் ஓன் தமிழ்நாடு.
பிரிகேடியர் என்எஸ் வாசவன்ட்டு அவர் என்ஷோர் பண்ணார், நைட் 8 மணிக்கு மேலே யாரோ பர்சனல் கால் பண்ணோன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கால்ஸ் கொடுக்கணும். ஸோ வி டேக் மோர் ப்ரைட் இன் மேக்கிங் பீப்புள் ஸ்பீக் டு தேர் ஃபேமிலிஸ் ஃப்ரம் தி ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்ஸ் கால்ஸில் ஒரு தடங்களே இருக்காது, அந்த எஃபிஷியன்சி ஆஃப் த யூனிட் வாஸ் ஸோ குட். அதுக்கு மேலே இந்த இதுவும் ஸோ இதில் வந்துட்டு நைட்டில் மார்னிங் டியூட்டி நைட் டியூட்டிலாம் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க டு மேன் தி ஹோல் சிக்னல் சென்டர். அதை டியூட்டிஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டில் வந்து வி கோ ஃபார் பிக்கெட்ஸ் பிகாஸ் ஆஸ் ஐ டோல் பேப்டிசம் ஆஃப் ஃபயர் எல்லா விதமான கஷ்டங்களும் நம்ம மென்டலி வி ஹவ் டு பி ஸ்ட்ராங். அதை நம்மளுக்கு கொடுத்தாங்க. நைட்டில் வந்துட்டு எவ்ரி 2 hours வி கோ ஃபார் பிக்கெட் செக்கிங், வெப்பன் எடுத்துகிட்டு லோடட் வெப்பன். அந்த பிக்கெட் செக்கிங் போடும்போது யூனிட்டோட பார்டரில் போவோம். அப்போ யார் வேணால் எப்படி வேணால் அட்டாக் பண்ணலாம், இட்ஸ் எ ரிஸ்கி திங். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அப்போ நைட்டில் போகணும், டார்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வி ஷுட் நோ த வே எந்த பிக்கெட் எப்படின்றலாம் கிளியராக தெரியும். அது ஒரு ரெண்டாவது ஒரு இது. அப்புறம் கம்யூனிகேஷன் சொன்னேன். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து டெமிலியனாக இருந்ததுனால ஒரு சை ஆப் செல்ஸ் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது அதில் வந்து இந்த தமிழ் லிட்ரேச்சர்ஸ் அதெல்லாம் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அவங்க ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அந்த ஜாப் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட மொரால் எப்படி இருக்குது இந்த லெட்டர்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஆப்ரேஷன் செல்ல நான் சிஓ அவர் ஹெட் பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து நான் ஒரு பார்ட்டாக இருந்தேன் பீயிங் அ டமிலியன். ஸோ அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஃபுல்லாக கம்யூனிகேஷன்ஸ்லேயே இருந்திருக்கு உங்கள் வேலைகள் மெஜாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷனில் என்ன மாதிரி வேரியேஷன்ஸ், இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் இருந்திருக்கலாம், அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்க, என்ன மாதிரி மோட்ஸ்லாம் இருந்தது? ஸோ ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஆர்ம்ஸ் ஆர் டிவிஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி வாஸ் சிக்னல்ஸ் கம்யூனிகேஷன்ஸ். அந்த டைமில் வி ஸ்டார்டட் வித் ரேடியோ செட்ஸ், பெரிய பெரிய ரேடியோ செட்ஸு வண்டியிலையும் முதுகு மேலேயும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த காலத்துலேருந்து இப்போ சின்ன ரேடியோ செட்ஸு மொபைல் மாதிரி அதை வரைக்கும் வந்திருக்கிறோம். நம்ம எப்படி ஒரு மொபைல் நெட்ஒர்க் ஜியோ எல்லாம் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி ஆப்ரேஷன் ஏரியாவில் ஜியோவோ ஏர்டெல்லாம் வந்து வேலை செய்யாது, அதை நாங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறமே இல்லை அந்த காலத்திலேயே நம்ம அங்கேயே நான் இந்த ட்ரோபோஸ் கட்டுற கம்யூனிகேஷனோட சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருந்தது, சேட்டலைட் டெர்மினல்ஸ் இருந்தது அங்கே. அந்த மாதிரி ஆப்ரேஷனான இடத்துல இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்புறம் இன்மார் சேட்டுன்னு சூட்கேஸ் சேட்டலைட் டெர்மினல்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ஒன் இஸ் த லேயர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்றது எப்படியுமே ஃபெயில் சேஃபாக இருக்கணும், ஃபெயில் ஆகக்கூடாது. ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட்பை, அது இல்லைன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட்பை. ஸோ எங்களோட பாஷையில் சொல்ல போனால் லைன் கம்யூனிகேஷன். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பேசும்போது ஃபஸ்ட் நம்ம லைனில் டெலிஃபோன் லைன்ஸ் இருக்கும், அது எனிமீஸ் வந்து கட் பண்ண சான்சஸ் இருக்குது. அது இருந்தால் உடனே நம்ம ரேடியோ கம்யூனிகேஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ரேடியோ கம்யூனிகேஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போகும், லாங் டிஸ்டன்ஸுக்கு ரேடியோ ரிலே கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஃபெயில் ஆனாலும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கும், அது ஃபெயில் ஆனால் ட்ரோபஸ் கட்டுற கம்யூனிகேஷன். இந்த மாதிரி லேயர், அது ஆப்ரேஷன்ஸ்னால 3-4 ஸ்டாண்ட்பைஸ் இல்லாமல் 4-5 ஸ்டாண்ட்பைஸ் வைப்போம். இது ஒரு லைஃப்லேயும் இது ஒரு பாடமாக இருக்குது. எந்த வேலை போனாலும் அதுக்கு ஸ்டாண்ட், இது இல்லைனா அது, இது இல்லைன்னா அது, லைஃப்பில் அப்படியே ஒரு நம்ம பிளட்லேயும் வந்துருச்சு. இப்போ சினிமா நீங்கள் கம்யூனிகேஷன் பற்றி பேசும்போது தமிழ் சினிமா நிறைய ஞாபகம் வருது. ஒரு அரிசி மூட்டை இருக்கும், அந்த மூட்டையை நவுத்துவாங்க, டக்குன்னு ஒரு பெட்டி வரும், அந்த பெட்டியிலேருந்து ஃபோன் பேசுவாங்க, இங்கேருந்து இன்னொருத்தங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சினிமாவில் எப்படிலாம் ஆர்மியை வந்து சித்தரிச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து ஒரு தப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பழைய காலத்து சினிமாவாக இருந்திருக்கலாம், இப்படி தான் இருக்கும்ப்போ ஆர்மி ஆஃபீஸர்லாம் இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருந்திருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாதுன்னா அது என்ன சொல்லுங்கள்? இன்ஃபர்மேஷன் சினிமா எடுக்கிறவங்களுக்கு இல்லாதனால ரொம்ப மோசமாக நம்ம ஆர்மியை பற்றி போர்ட்ரேட் பண்ணோம். அது வேணும்னே பண்ணுறதில்ல, அறியாமைனால். அதுக்காக தான் கேட்குறேன், அறியாமைனால பண்ணுறது. அவங்க போடுற யூனிஃபார்ம்லேருந்து அவங்க பண்ணுற வேலையிலேருந்து எப்போ பார்த்தாலும் மீசியை வச்சுட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு தான் காமிக்கிறாங்க. ஆனால் ஆர்மி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். துப்பாக்கின்றது ஒரு 1/10 ஆஃப் தி ஆர்மி. துப்பாக்கி இல்லாமல் மூளை யூஸ் பண்ணி ஏஐ ஆல்ரெடி இட்ஸ் இன் ஆர்மி, குவாண்டம் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்ரெடி இன் தி ஆர்மி. ஆனால் நம்ம அது வந்து சொல்லிக்கிறது இல்லை. இந்த மாதிரி இன்டர்வியூ மூலமாக நம்ம சர்விங் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது வெளியே அவங்க வீட்டில் பேச முடியாது. எடுக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் தே ஷுட் கன்சல்ட் அன் ஆர்மி பர்சன் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஃபேக்ட். எல்லாமே அவங்களுக்கு தெரிய வராது, ஆனால் அது எங்கெங்கே தப்பு போகிறாங்களோ அந்த தப்பை அவாய்ட் பண்ணிட்டா. அண்டு சினிமா ஒரு மீடியா இஸ் அ வெரி வெரி பிக் வெப்பன் டு பவர்ஃபுல் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி யங்ஸ்டர்ஸ். பார்த்தாலும் லீவுக்கெல்லாம் வந்தால் யூனிஃபார்ம் போட்டுட்டுலாம் வருவாங்க. அது அவங்க ஆர்மிக்காரர்னு சொல்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அது என்ன, நம்ம எவ்வளவோ நம்மளோட இதை வந்து சப்ரஸ் பண்ண, நான் ஒரு ஆர்மியில் இருக்கேன்னு வெளியே சொல்கிறது அவ்வளோ சொல்ல மாட்டோம், ஆனால் அது இதாக காமிப்பாங்க. அது அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்மி கம்யூனிகேஷன் ஃபெயில் சேஃப்னு சொல்லிட்டேன்னா
அது கொடுக்கணும்னா அது கொடுக்கணும் தான். சரி, சடனாக என்ன நடக்குதுன்னு தெரில, ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து இன்னும் கால் வரல, அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரில, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் மாட்டியிருக்கீங்களா? அந்த மாதிரி லைஃபே அப்படி தான். ஓ ஆ, ஆர்மி நான் சொன்னேன், உங்கள் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா தே ஷுட் பி ரெடி டு டேக் டிசிஷன்ஸ் இன் அ க்ளவுட். இன் அ க்ளவுடுனால் ஒன்றுமே தெரியாது, எல்லாம் துந்துலாவாக இருக்கும், ஒன்றும் கிளியராக இல்லாத நேரத்தில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு லைஃப்லேயும் வேணும், கார்ப்பரேட்லேயும் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயினில் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அங்கே இருக்கிற ட்ரெயினில் பயணம் பண்ணுற ஒரு ஆர்மிக்கார் தான் வாங்க இது பண்ணலாம் அது பண்ணலான்னு அவங்க பின்னால் எடுப்பாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் பஞ்சாப்ல ஒரு பொண்ணு தண்ணியில் வந்துருச்சு, நம்ம ஊருக்கார ஜவான், ஆர்மி ஜவான் அவரை போய் ரெஸ்க்யூ பண்ணார். அந்த மாதிரி ஒன்றுமே யோசிக்காமல் திடீர்னு அதை பண்ணுறது. மற்றவங்களாம் இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணலாம், மொபைல் எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பிளிட் செகண்ட் லீடர்ஷிப், அந்த இனிஷியேட்டிவ் அட் த கரெக்ட் டைம் இஸ் வெரி நீடட் ஃபார் டுடேஸ் யூத். அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் ஐபிகேஎஃப் பற்றி பேசுனீங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் ரொம்ப பெருசாக பேசப்படுது கார்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பீகார் ஃப்ளட்டை பற்றி கேட்டுறேன். ஸோ பீகார் ஃப்ளட்டில் உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? நான் பெருமையாக சொல்லப்போனால் நான் மூணு ஆப்ரேஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ரெண்டு லைவ் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஐபிகேஎஃப் அண்ட் கார்கில் ஆப்ரேஷன்ஸ், அண்ட் மூணாவது இந்த ஃப்ளட் ரிலீஃப். ஐபிகேஎஃபும் கார்கிலும் நம்ம எதிரி வந்து தடுக்கிறதுக்கு, நம்ம நாட்டை பாதுகாக்கிறது. ஆனால் பீகார் ஆப்ரேஷன் ஏன் ஸ்பெஷல்னா நம்மளோட நாட்டு மக்களை சேவ் பண்ணுறது ஃப்ரம் த ஃப்ளட்ஸ். ஸோ நாங்கள் எப்போ எந்த ஃப்ளட்டுக்கு ரிலீஃப் பண்ணாலும் ரொம்ப கடைசி காலகட்டத்தில் தான் போக முடியும். ஒரு ஆப்ரேஷனில் முன்னாலேருந்து நம்ம பங்கு எடுத்திருந்தால் நம்ம ஸ்மூத்தாக நம்ம பண்ணலாம். ஆனால் கடைசியில் போய் அது சேரும்போது எங்களோட லைஃபுக்கும் ரிஸ்கியாக இருக்கும், நம்ம யாரை காப்பாற்ற போகிறவங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுதான் அந்த லாஸ்ட் இதில் வந்து நம்ம ஃப்ளட் ரிலீஃப் போடணும். ஆனால் நம்மளோட இதில் இருக்கும் ஃப்ளட் வரதை பார்த்தாலே நாம் ரேடியோ செட்ஸ்லாம் வச்சு நம்ம ரெடியாக இருந்தால் ஒரு ஆட்டிடியூட் எனக்கும் இருக்குது, நம்ம ஆர்மிலையும் அது ஒரு ட்ரைனிங்கு. அங்கேயோ பார்க்குறோம்னா ஆர்டர் வரதுக்கு முன்னால், நீங்கள் இதுக்கு முன்னத்த கேள்வியில் நீங்கள் கேட்டிங்க க்ளவுடில் எப்படி வேலை செய்யும், ஆர்டர் வரதுக்கு முன்னால் இது ஆக போகுது, இந்த மாதம் வருதுன்னா யாரும் லீவ் போகாமல் நிறைய பேர்த்த இருக்க வச்சுருவோம். ரேடியோ செட்ஸை டியூன் பண்ணி, ரேடியோ செட்ஸில் அந்த பேட்டரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அந்த பேட்டரியை ஃப்ரெஷ் பண்ணி டிமாண்ட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் நெட்டிங் கால் பண்ணி வச்சுருவோம், அதெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சதுனால திடீர்னு வி காட் அன் ஆர்டர் அட் அரௌண்ட் 7:00 டு லான்ச் இந்த நைட். ஸோ நைட்டில் லான்ச் பண்ணோம், நம்ம ரேடியோ செட்டோட நம்ம போனோம், அந்த ஃப்ளட் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். ஃபஸ்ட் டைமே உங்களை ஒரு பெரிய ஆப்ரேஷன் இறக்கி விடும்போது அடுத்த கட்டமாக கார்கில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் நடக்கப்போகுது, இதுதான் இங்கே தான் அட்டாக்குன்னு. ஸோ கார்கில் உங்களை வந்து நீங்கள் தான் இறங்கி வேலை செய்ய போகிறீங்க, கார்கில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருந்தது? அங்கே என்ன என்ன மாதிரி நிலவரம் போயிட்டு இருந்தது சார் கார்கில்? ஓகே, ஐபிகேஎஃப் போகும்போது வி டோன்ட் நோ நம்ம கார்கில் பற்றி ஆப்ரேஷன்லாம் வரும்ட்டு. ஐபிகேஎஃப்ல வாஸ் ரிலேட்டிவ்லி நியூ, ஃப்ரம் ஜீரோ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் டு 6 months ஆஃப் சர்வீஸ். வென் ஐ வென்ட் இன் டு கார்கில் ஐ வாஸ் ரிலேட்டிவ்லி அரௌண்ட் 7 to 8 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் தேர். ஸோ கார்கில்ன்றது இட்ஸ் அ வெரி மேசிவ் அண்ட் பிக் ஆப்ரேஷன், அண்ட் இட் வாஸ் ஹேப்பன்ட் இன் டூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா நார்தர்ன் ஃப்ரெண்டில் மலையில் அவங்க ஊடுருவினாங்க, அதை நம்ம போய் தடுத்து அவங்கள வெளியே தள்ளணும், இவ்வளோ தான் தெரியும். ஆனால் இதே வந்து ஒரு இதுன்றப்போ ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் கார்கில் ஆப்ரேஷன்ஸ் ஒரு 2 to 2.5 months போயிட்டு இருந்தது. அது ஏன் அப்படின்னா சில ஹைட்ஸில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் போனாலும் அந்த ஹைட்ஸை நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. அவங்களோட வீக்னஸ், அவங்க ஒரு இடத்துல பங்கர் வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு வச்சா யார் போனாலும் வி கனாட் ஹிட் தன். சில நம்ம டைகர் ஹில் டொலர்லிங்லாம் எடுக்கும்போது நிறைய கேஷுவல்ட்டிஸ், நிறைய ஆஃபீஸரும் நம்ம மென்னும் உயிரை கொடுத்ததுக்கப்புறம் தான் எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம முன்னாலேயே அந்த இடத்துக்கு அவங்க வராமல் விடாமல் தடுத்துருக்கணும், அது ஒரு தப்பாயிடுச்சு. அப்போ தான் கார்கள் நடக்கும். அப்போது இனிஷியலாக அவங்கள வெக்கேட் பண்ணதுனால இந்த ஹையர் அப்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் லெவல் தே செட் நீங்கள் அந்த ஹைட்ஸை வெக்கேட் பண்ணலின்னா வி வில் பி கோயிங் இன் டு யுவர் வீக் ஏரியா, தட் இஸ் த போக்ரன் டெசர்ட்ஸ். அந்த டெசர்ட்லேருந்து டேங்க் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு, வி பி ரெடி டு கோ இன் டு தி பாகிஸ்தான் பார்டர். அது அதனால எங்களுக்கும் நம்ம கார்கில் ஆப்ரேஷன் இந்த பார்ட்டிசிபெண்ட்டு யுவர் பார்ட்டிசிபேட்டட் இந்த வெஸ்டர்ன் பார்டர்ஸ் ஆஃப் தி கார்கில் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஜேர்னியில் இப்போது பொதுவாகவே ஆர்மி ஆஃபீஸருக்கு வந்து லைஃப், ஃபேமிலி லைஃப்ன்றது ரொம்ப தடைப்பட்டு இருக்கலாம், இல்லை டிட்டாச் ஆகியிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு லீவுலாம் எப்படி சார், லீவ் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இங்கே இங்கெல்லாம் மெயில் போடணும்?
அசைம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அந்த மாதிரி ஆர்மியில் எப்படி சார் இருக்கும்? எங்களுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் லீவ் ஆத்தரைஸ்டு, ஆனுவல் லீவ், கேஷுவல் லீவ் அப்படின்ட்டு செட் ஆஃப் லீவ் அந்த வருஷத்துக்கு ஆத்தரைஸ்டு. பட் பீங் அன் ஆஃபீஸர் நெவர் ஹவ் டேக்கன் அ ஃபுல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் லீவ் இன் அ இயர் எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இப்போ நான் எடுத்தது தான் உண்டு. ஏன்னா த கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. எங்களுக்கு சொல்லுவோம் லீவ் இஸ் நாட் அ ரைட் பட் இட் இஸ் அ ஃபெசிலிட்டின்ட்டு. உங்களுக்கு இவ்வளோ லீவ் ஆத்தரைஸ்டு, ஆனால் அன்ரிட்டன் ரூல்னு தேவை இருந்தால் எடுங்க, தேவை இல்லைன்னா அது ஒவ்வொரு வீட்டுக்கு போயிருங்க, மற்றவங்க யாராவது இது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எங்களோட லீவ் மற்றவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஆனால் நம்ம இருந்தால் தானே மற்றவங்க போக முடியும், யூனிட்டில் இருந்தால் தான் மற்றவங்க போக முடியும். அந்த மாதிரி ஸ்காலராகவும் நிறைய டிகிரிஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க உங்களை. ஸோ அந்த காலகட்டத்தில் ஆர்மியில் இருக்கும்போது அந்த ஜேர்னி ஒரு பக்கம் இருக்கும்போது ஸ்காலராக நீங்கள் எப்படி நிறைய டிகிரிஸ் படிக்க ஆரம்பிச்சிங்க? ஐயா, ஸோ ஐ எம் ஃப்ரம் அ டீச்சர்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ அந்த படிக்கணுன்றது நம்ம ரத்தத்தில் இருந்தது. ஸோ எக்ஸப்ட் ஆஃப்டர் ஐபிகேஎஃப் நான் இன்னொரு ஆப்ரேஷன்லேயே லடாக்கில் போயிருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் பூனா வந்திருந்தேன். இந்த பூனா வந்ததுலேருந்து பீஸ் டைம்லேருந்து எங்களுக்கோட ஆஃப்டர் டூ ஓ கிளாக் இந்த ஆஃப்டர்நூன் வி ஆர் ஃப்ரீ, அண்ட் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி தான் கேம்ஸுக்கு போகணும், அதுவும் வெனஸ்டே சாட்டர்டேல போக வேண்டாம். ஸோ அந்த டைமில் நான் அந்த ஆஃப்டர்நூன் டைமை படிக்கிறதுல நான் செலவு பண்ணேன். இந்த பூனாவில் வந்து நான் ஃப்ரெஞ்சு கோர்ஸ் பண்ணேன், அலையன்ஸ் ஃப்ரான்சைஸில் ஐ லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ அதுலேருந்து தொடங்கினது தான் ஒவ்வொரு பீஸ் போஸ்டிங்லேயும். மீடியா ஆல்சோ ஐவ் டன் ஃப்ரம் பஞ்சாப் யூனிவர்சிட்டி, தென் ஐவ் டன் மை ஹியூமன் ரைட்ஸ், தென் ஐவ் டன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அண்ட் இதே ஸ்பேர் டைமில் இன்னும் சீனியர் டேஸில் வந்து ஐவ் டன் மை எம்பிஏ இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தென் ஐவ் டன் மை எம்டெக் இன் ஐடி. அந்த எம்டெக் பண்ணனால பிஹெச்டி பண்ணுற வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள் வந்து ஆர்மியில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் அதுக்கு வழிமுறைகள் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி கைட்லைன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார்? அதுதான் என்னோடய மெயின் எய்ம், இனிமேல் நான் ரிட்டையர் ஆகணும்னு. பிகாஸ் நான் வந்து டெக்னிக்கலாக இருக்கனால ஐஐடி மூலமாக டெக்னிக்கல் லெக்சர்ஸ் எடுப்பேன் காலேஜஸில். முன்னாலேருந்து ஸ்டடி லீவ் டைம்லேருந்து எடுத்துருந்தேன். நான் உங்களுக்கு தெரியும் பிஹெச்டி பண்ணும்போது இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டீச்சிங் இருந்திருக்கணும் நம்மளுக்கு எல்லாம். ஸோ அதுக்காக நான் போய் எடுத்துகிட்ருப்பேன். சில பேர்த்துக்கு அந்த பயம் இருக்கலாம், ஐயோ என்ன ஆக போகுது. சில பேர்த்துக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லலாம். அந்த இது நிறையா இருக்குது. அதில் வந்து எஸ்எஸ்பி கோச்சிங், இது கோச்சிங் பண்ணுற நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்குது. அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவங்க சேரணும், அவங்களோட தன்னம்பிக்கைக்காக சேரணும், அவங்களோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்காக சேரணும், இளமையை அப்படியே தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். அவங்க வயசானாலும் அந்த துடிப்பு இருக்கும், உடம்புல இல்லைன்னா மனசில் இருக்கும். ஸோ ஆஸ் அ கர்னல், நீங்கள் கர்னலாக இருந்திருக்கீங்க, ஒரு ஒரு கிரேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இந்தந்த டிகிரி படித்தா இவங்க வந்து இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போவுமே கன்னோட தான் தெரியணும்னு இல்லை, அதை தாண்டி நிறைய டாஸ்கிங் இருக்குது ஆர்மியில். ஸோ இவங்க வந்து இதை கற்றுக்கிட்டால் போதும், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா இப்போ வர மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஆர்மியில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வரலாம், இப்போல்லாம் ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எண்ணற்ற ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஒரு ஆர்மி கூட தொடர்பு வைக்கணும் என்றப்போ ஆர்மியில் சேர்ந்து தான் தொடர்பு வைக்கணும்னு இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி, ஹேக்கர்ஸ் வந்துட்டு டைரெக்டாக தி ஆர்மி சைபர் செல் இஸ் டேக்கிங் தி ஹேக்கர்ஸ், அவங்கள வந்துட்டு ஆர்மி மூலமாக எடுக்கிறது இல்லை. ஸோ இப்போ எக்ஸ்பர்ட்ஸ், ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், இனிமேல் வர எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டைரெக்டாக எடுப்பாங்க. இப்போ வந்துட்டு டெக்னிக்கல் காலேஜஸில் ஆர்மியும் இந்த நான் பார்த்த 30 வருஷ காலத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுல. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதவே தேவையில்லை. இப்போ இருக்க டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் தே டோன்ட் ஹவ் டு ரைட் த யூபிஎஸ்சி எக்ஸாம், நேராக போயிட்டு அவங்க வந்து எஸ்எஸ்பி அட்டன் பண்ணலாம். ஆர்மியே வந்து காலேஜஸில் போய் செலக்ட் பண்ணுற நிலைமையும் வந்துருச்சு. இப்போது லேடிஸ் ஆர் வெரி ரெஸ்பெக்டட் இந்த ஆர்மி. ஒரு பெரிய ஜென்ரல் இருந்தாலும், ஒரு லெஃப்டினண்ட்டோட ஒய்ஃப் நேற்று கல்யாணம் ஆன அந்த பொண்ணு வந்தாலும் அந்த ஜென்ரல் எந்திரிச்சு நின்று வர இருப்பார். அந்த மரியாதைன்றது லேடிஸ்க்கு நிறையா இருக்குது. ஸோ பார்க்குறவங்களுக்கு இது வரைக்கும் மெஜாரிட்டி நிறைய மிக்ஸெல்லாம் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அது பயனுள்ளதாக மக்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்திருக்கும். ரொம்ப நன்றி உங்களுடைய வேல்யூபிள் டைமுக்கு சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஏ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க்.